நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமியின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். நாட்டில் நிகழக்கூடிய பல்வேறு செய்திகளை நம்ம தினத்தரும் காணொலியா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு தேதி 16/3/2022. இன்னைக்கான ஹிந்து அண்ட் தினமணி பேப்பரோட நியூஸ் தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான ஹெட்லைன்ஸ் நம்ம என்ன பாக்குறோம்னா, வியரிங் ஹிஜாப் இஸ் நாட் எசென்சியல் பார்ட் ஆஃப் ரிலிஜன், கர்நாடகா ஹைகோர்ட். இந்த கேஸ பத்தி நம்ம பார்த்தோம்னா, கடந்த December 2021 பி யூ காலேஜ்ல படிக்கக்கூடிய சில மாணவிகள், ஸோ பி யூ காலேஜ்ங்கிறது ப்ரீ யூனிவர்சிட்டி காலேஜ், இதை தான் நம்ம ஷார்ட்டா பியூசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்க படிக்கக்கூடிய சில மாணவிகள் அந்த காலேஜ்ல ஒரு பெர்மிஷன் கேட்கறாங்க. என்ன அப்படின்னா, அவங்கள வந்து ஹிஜாப் அணிஞ்சிட்டு வர்றதுக்கான பெர்மிஷனை தான் வந்து அவங்க கேட்கறாங்க. ஸோ இது வந்து அதர் காலேஜஸுக்கு பரவுது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய சில மாணவர்கள் வந்து சாஃப்ரன் சால வந்து அணிஞ்சிட்டு வராங்க. அந்த ஹிஜாபுக்கு எகென்ஸ்டா வந்து இவங்க நாங்க இதை அணிஞ்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில மாணவர்கள் வந்து அந்த சாஃப்ரன் சால வந்து அணிஞ்சிட்டு வராங்க. ஆனால் இதனால அங்க வந்து பதட்டமான சூழல் வந்து ஏற்படுது. ஆனால் அதுவும் இல்லாம இந்த பிரச்சனைகள் வந்து அதர் காலேஜஸுக்கும் வந்து பரவ ஆரம்பிக்குது. அதனால வந்து அப்ப டெம்பரரியா என்ன பண்ணாங்க, ஒரு 1 week வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இதையடுத்து February 5 கர்நாடகா கவர்மெண்ட் ஒரு ஸ்கூல் நார்ம்ஸ் கொண்டாடுறாங்க. என்ன அப்படின்னா, இங்க வந்து யூனிஃபார்ம் மட்டும்தான் இருக்கணும், ஸோ மத அடையாளங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அந்த யூனிஃபார்ம் நார்ம்ஸ்ல கொண்டு வராங்க. ஸோ இதை எதிர்த்து சில மாணவிகள் கர்நாடகா உயர்நீதிமன்றத்துல ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களை வந்து ஹிஜாப் பண்ணிக்கிறதுக்கான பர்மிஷன் கொடுக்கணும், ஆனால் அதுவும் இல்லாமல் இந்த கைட்லைன்ஸை வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கேஸ் வந்து ஒரு தனி நீதிபதி போகுது. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வந்து இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான இஷ்யூஸ், அது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான இஷ்யூனால இது வந்து தனி நீதிபதி விசாரிக்கிறதோட இது வந்து 3 பெஞ்ச் அமர்வுக்கு மாத்திரே அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த கேஸ் வந்து 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு போகுது. அப்புறம் February 10 அவங்க வந்து ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கேஸ் விசாரிச்சு தீர்ப்பு வர வரைக்கும் அங்க வந்து எந்த ஒரு மத அடையாளமும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து ஹிஜாபே தடை பண்ணிட்டாங்க, அண்ட் சாஃப்ரான் ஷால் போட்டு வரது தடை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஆர்டரை வந்து நீங்க அது வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கர்நாடகா உயர்நீதிமன்றம் February 10 தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த கேஸ் வந்து நடந்துட்டே வருது. அண்ட் March 15 இந்த கேஸ்க்கான தீர்ப்பை கர்நாடகா உயர்நீதிமன்றம் கொடுக்குறாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹிஜாப் வந்து இஸ்லாம் ரிலிஜனுடைய ஒரு பார்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ இதனால வந்து ஹிஜாப் வந்து ஸ்கூலுக்கு அணிய வேண்டியது வந்து ஒரு அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ Article 25 நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன்னா எந்த ஒரு மதமா இருந்தாலுமே அதை ப்ரொடெக்ட் பண்றது வந்து அடிப்படை உரிமையா இருக்கு. ஸோ இங்க அவங்க என்ன கோட் பண்ணி காட்டுறாங்கன்னா, ஹிஜாப் வந்து இஸ்லாமுடைய ஒரு எசென்சியல் இல்லாதனால அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது Article 25 வராது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. அதனால ஹிஜாப் வந்து ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜஸ்க்கோ அணியிறது வந்து அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய தீர்ப்புல அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவும் இல்லாமல் அந்த தீர்ப்பில் அவங்க இதையும் வந்து உறுதி செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த February 5 கர்நாடக அரசு சில யூனிஃபார்ம் நார்ம்ஸ் கொண்டு வந்தாங்களே அதையும் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கர்நாடகா உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஆனால் இந்த தீர்ப்பை எடுத்து மாணவிகள் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அதையும் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ உச்சநீதிமன்றத்தில் எப்படி நடக்க போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுதான் இங்கே நம்ம தினமணி பேப்பரோட செய்திலையும் பார்க்குறோம். வகுப்பறைகளில் ஹிஜாப் தடை செல்லும், கர்நாடகா உயர்நீதிமன்றம். இதோட இந்த நியூஸ் ஓவர். அடுத்த நியூஸ்க்குள்ள போகலாம். அடுத்த செய்தியா நம்ம என்ன பார்க்குறோம்னா, கவர்னர் ஆப்ளைஜ் டு கிவ் ஆக்சன் டு ரிட்டர்ன் பில் கொஞ்சி கமிஷன். தமிழக அரசாங்கம் வந்து எங்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து நீட்ல இருந்து விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சட்டமன்றத்துல வந்து ஒரு தீர்மானம் போட்டு ஆளுநர் RN ரவிக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதில் ஆளுநர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த பில்லை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சட்டமன்றம் வந்து சிறப்பாக ஒரு கூட்டம் கூடி அதில் வந்து திரும்பவும் அந்த பில்லை பாஸ் பண்ணி ரெண்டாவது முறையாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவர்னருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பில் வந்து கவர்னர்கிட்ட ரெண்டாவட்டி போய் அது பெண்டிங்ல இருக்கு. ஸோ இந்த செய்தியில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புஞ்சி கமிஷனை பத்தி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ புஞ்சி கமிஷன் என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தியில் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி இங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ புஞ்சி கமிஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கமிஷன், ஏன்னா இது வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு கமிஷன் தான். அண்ட் டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்த்தோம்னா, இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்காக என்னென்ன கமிஷன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணாங்களோ அதை பத்தி ஃப்ரீக்வெண்டா க்வெஸ்சன்ஸ் வந்துட்டே இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சர்க்காரியா கமிஷன். ஸோ சர்க்காரியா கமிஷனும் பார்த்தோம்னா அதுவுமே வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு கமிஷன் தான். அண்ட் புஞ்சி கமிஷனும் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்காக ஃபார்ம் பண்ண ஒரு கமிஷன் தான். அண்ட் புஞ்சி கமிஷன் வந்து எப்ப ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2007 புஞ்சி கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இது ரொம்ப முக்கியம், ஈரம் மறந்துடாதீங்க. புஞ்சி கமிஷன் வந்து 2007 வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ யாருடைய சேர்மன்ஷிப்ல நம்ம பார்த்தோம்னா, அண்டர் சேர்மன்ஷிப் ஆஃப் MM புஞ்சி. ஸோ இவர் வந்து ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருந்தாரு. அவர் தலைமையில வந்து
புஞ்சி கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ புஞ்சி கமிஷன் நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு ரெக்கமெண்டேஷன்ல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, If a bill was on reconsideration as indicated by the governor, passed by the state legislature again with or without amendments, the governor is obliged to give his action. So, ஒரு கவர்னர் ரிட்டர்ன் பண்ண பில்ல அதுல மாற்றங்கள் செய்யலாம், இல்ல மாற்றங்கள் செய்யாமையுமே அதே பில்ல திரும்பவும் அசம்பிளி பாஸ் பண்ணி ரெண்டாவது முறையும் ஆளுநருக்கு சென்ட் பண்ணா ஆளுநர் கண்டிப்பா வந்து அதுல சைன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் புஞ்சி கமிஷன் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனா வச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயமா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு டைம் லிமிட் நம்ம வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் புஞ்சி கமிஷன் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க ரெக்கமெண்டேஷன் படி நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு 6 months வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரிட்டர்ன் பில்ல வந்து 6 மாசத்துக்குள்ள கண்டிப்பா வந்து கவர்னர் வந்து முடிவெடுத்தே ஆகணும், எதர் அவர் வந்து அந்த பில்ல வந்து பாஸ் பண்ணலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பில்ல வந்து அசம்பிளி ரெண்டாவது வாட்டி ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா கவர்னர் வந்து அதை சைன் மட்டும் தான் பண்ண முடியும், வேற எதுவுமே ஆப்ஷன் கிடையாது. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணலாம்னா, அந்த பில்ல அவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு மாத்தலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு, ஏன்னா அந்த பில் வந்து ரெண்டாவது முறையா வந்து அசம்பிளில பாஸ் ஆயிருக்கு. அதனால இந்த பில்ல வந்து அவர் ஹோல்டு பண்ணவும் முடியாது, அதை வந்து திருப்ப ரிட்டர்ன் பண்ணவும் முடியாது. ஸோ அவர் சைன் தான் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் அவர் என்ன பண்ணனா பிரசிடென்ட்டுக்கு மாத்தலாம். அதைதான் இங்கேயும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கிறோம். கவர்னர் ஷுட் டேக் த டெசிஷன் வெதர் டு கிராண்ட் ஆக்சன், அதாவது கையெழுத்து போடலாம், ஆர் டு ரிசர்வ் இட் ஃபார் கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட். ஸோ அந்த பில்ல வந்து சைன் பண்ணலாம், இல்லைன்னா அதை என்ன பண்ணலாம்னா பிரசிடென்ட்டுக்கு மாத்தலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் வந்து கவர்னர் இருக்கு. ஆனா அதையுமே அவர் வந்து டைம் லிமிட்டுக்குள்ள இது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் புஞ்சி கமிஷன் வந்து ரெக்கமெண்டேஷன் இருக்காங்க. அதுக்கு அவங்க கொடுத்த டேட் நம்ம பார்த்தோம்னா 6 months வரையும் அந்த டைம் வந்து அவர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் புஞ்சி கமிஷனும் இன்னொரு ரெக்கமெண்டேஷன் வந்து அவங்க கோட் பண்ணி காட்டுறாங்க. அது யாருடைய ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா NCRWC. ஸோ NCRWCங்கிறது National Commission to Revive the Working of the Constitution. So, இவங்க வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கமிட்டியை வந்து எப்ப ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2000ல் இந்த கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. யார் தலைமையில நம்ம பார்த்தோம்னா பிஜேபி தலைமையிலான நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், அவங்க கூட்டணியில தான் வந்து 2000ல் இந்த கமிஷன் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதாவது நேஷனல் கமிஷன் டு ரிவைவ் த ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அண்ட் இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் படி நம்ம பார்த்தோம்னா இவங்க வந்து 4 months தான் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, த NCRWC ஹேட் லைட் டவுன் அ டைம் லிமிட் ஆஃப் 4 months வித்இன் விச் த கவர்னர் ஷுட் டேக் அ டிசிசிவ் டெசிஷன் வெதர் டு கிராண்ட் ஆக்சன் ஆர் ரிசர்வ் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ இவங்களுடைய ரெக்கமெண்டேஷனையும் புஞ்சி கமிஷன் வந்து கோட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் படி நம்ம பார்த்தா 4 months வந்து ஒரு ஆளுநர் வந்து இந்த முடிவை எடுக்கணும், எதர் ரிட்டர்ன் பில்ல வந்து சைன் பண்ணணும், இல்லைன்னா அந்த பில்ல வந்து பிரசிடென்ட்டுக்கு மாத்தணும். இதுதான் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புஞ்சி கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் தான் இந்த செய்தியில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக நம்ம பார்த்தோம்னா, ஸோ தமிழகத்துக்கு வந்து நீட்ல இருந்து விலக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டு ஆளுநருக்கு அமைச்சிருந்தோம், அவர் வந்து அந்த பில்லை ரிட்டர்ன் பண்ணாரு. ஆனால் இரண்டாவது முறையாக வந்து நம்ம தமிழக அசம்பிளியை வந்து சிறப்பாக கூட்டி அந்த பில்லை ரெண்டாவது வாட்டி பாஸ் பண்ணி இப்போ ஆளுநருக்கு அமைச்சிருக்கோம். ஸோ அந்த பில் வந்து இப்போ ஆளுநர்கிட்ட பெண்டிங்காக இருக்கு. அதோடைய நிலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் புஞ்சி கமிஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கமிஷன், அதை தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இதோட இந்த நியூஸ் ஓவர், அடுத்த நியூஸ்க்குள்ள போலாம். அடுத்த செய்தியா நம்ம என்ன பாக்குறோம்னா, சென்டர் வோவ்ஸ் தமிழ்நாடு ₹20,287 crore. ஸோ மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாடுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 20,287 crore வந்து வர வேண்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பி வில்சன் சொல்லியிருக்காரு. ஸோ பி வில்சன் வந்து ராஜ்யசபாவுடைய ஒரு எம்பி. ஸோ ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய 0 hour தான் இந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. ஸோ பல்வேறு ரீதியில வந்து தமிழகத்துக்கு வந்து 20,287 crore வந்து வர வேண்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. ஸோ அதுல வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் மட்டுமே எவ்வளவு வர வேண்டி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ₹10,000 crore வந்து வர வேண்டி இருக்குங்கிற மாதிரி தான் அவர் இங்கே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த 20,000 crore வந்து பல்வேறு ரீதியில் தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதி ஒவ்வொரு மாநிலமுமே வந்து வரி வந்து விதிக்கக்கூடிய அதிகாரங்கள் போயிருது மூலமா நீங்க வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கான இழப்பீடு தொகையை நாங்க வந்து உரிய நேரத்துல வந்து வழங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் வந்து மாநிலங்கள் வந்து இந்த ஜிஎஸ்டிக்கான ஒப்புதலை வந்து வழங்கியிருந்தாங்க. ஜிஎஸ்டி மூலமா இப்ப மத்திய அரசாங்கம் மட்டும்தான் வரி விதிக்க முடியும், மாநில அரசாங்கத்துக்கு எந்த ஒரு அதிகாரமுமே கிடையாது. ஆனா இப்ப வந்து நீங்க இந்த நிலுவைத் தொகையை வந்து சீக்கிரமா விடுவிக்காதனால மத்திய மாநில உறவுகள் வந்து இங்க பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிருக்காரு. ஆனா அதுவும் இல்லாம இந்த நிலுவைத் தொகையினால வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம அது கிடப்புலயே இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் அவர் அங்க சொல்லியிருக்காரு. இதோட இந்த நியூஸ் ஓவர், அடுத்த நியூஸ்க்குள்ள போலாம்.
அடுத்த செய்தியை நம்ம என்ன பார்க்கறோம்னா ஃபார்மர்ஸ் டெப்ட் ரோஸ் 53% இன் 6 இயர்ஸ் சென்டர் டெல் ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபால இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது விவசாய கடன்கள் வந்து எவ்வளவு உயர்ந்திருக்கு, ஆனால் அதுவும் இல்லாமல் விவசாய கடன் தள்ளுபடி எதுவும் பண்ணியிருக்கீங்கிற மாதிரி ராஜ்யசபால ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு மத்திய அரசாங்கம் என்ன பதில் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 6 வருஷத்துல மட்டுமே விவசாயிகள் கடன் வந்து 53% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க கொடுத்த டேட்டாஸ் எப்படி நம்ம பார்த்தோம்னா, 2020-2021 காலகட்டத்தில் அக்ரிகல்ச்சர் லோனா எவ்வளோ கடன் வந்து வர வேண்டியிருக்கு, அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டாக எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 18.4 லட்சம் கோடி ரூபாய் வந்து விவசாய கடனா வந்து அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கடந்த 2015-16 எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 12 லட்சம் கோடி ரூபாய் வந்து கடனாக இருந்திருக்கு, அதாவது அக்ரிகல்ச்சர் லோன் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கு. அது 2020-21 18.4 லட்சம் கோடியா வந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ராஜ்யசபால சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் எந்த மாநிலத்துல அதிக அளவுல கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து மகாராஷ்டிராவில்தான் வந்து அதிக அளவுல வந்து அக்ரிகல்ச்சர் லோன் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ராஜ்யசபால சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 116% வந்து அதிகமா வந்து கடன் வாங்கியிருக்காங்க. அதாவது 2015-16 இருந்து 2020-21 காலகட்டத்தில் மட்டுமே 116% வந்து அதிக அளவில் கடன் வாங்கியிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மகாராஷ்டிரா மாநிலம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. இது வந்து சதவீதமாக நம்ம பார்த்தோம். அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபிகர், அதாவது அமௌண்ட்டாக நம்ம பார்த்தோம்னா அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா, 5.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து அக்ரிகல்ச்சர் லோனா வந்து மகாராஷ்டிரா ஃபார்மர்ஸ் மட்டும் வாங்கியிருக்கதா இங்க அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல இன்னொரு டேட்டாவா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மகாராஷ்டிரால வந்து அதிக அளவுல வந்து ஃபார்மர்ஸ் சைடும் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இங்க காமிச்சிருக்காங்க. அதான் இங்க சொல்லியிருக்காங்க, த ஸ்டேட் ஆல்சோ கன்சிஸ்டன்ட்லி ஹேஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் சூசைட் ஆஸ் ரெக்கார்டட் பை த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. ஸோ அவங்க ரெக்கார்ட் படி நம்ம பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் வந்து அதிக அளவில் வந்து ஃபார்மர் சூசைட் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கடன் பற்றின டீடைல்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் கடன் தள்ளுபடி பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இந்த சென்டர் வந்து இப்போ வரைக்குமே இந்த சென்டர் ஹாஸ் நாட் இம்ப்ளிமெண்டட் எனி லோன் வேவர். ஸோ இப்போ வரைக்கும் செல் கவர்மெண்ட் இந்த 6 வருஷத்தில் வந்து எந்த ஒரு கடன் தள்ளுபடி பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் இல்லாமல் nor was any such proposal under consideration. சோ இனி காலகட்டத்திலுமே வந்து கடன் தள்ளுபடி பண்றதுக்கான கன்சிடரும் நாங்க பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்த 6 வருஷத்துல வந்து எந்த ஒரு கடன் தள்ளுபடியும் பண்ணல. அண்ட் இனி வர காலகட்டத்திலுமே வந்து கடன் தள்ளுபடி பண்றதுக்கான எந்த ஒரு கன்சிடரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த விவசாயிகளுடைய கடனை வந்து குறைக்கிறதுக்காக பல்வேறு ஸ்கீம்ஸ் வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே இன்ஸ்டெட் வேரியஸ் இனிஷியேட்டிவ் டேக்கன் டு ரெடியூஸ் த டெப் பர்டன். ஸோ விவசாயிகளுடைய கடனை வந்து குறைக்கிறதுக்காக பல்வேறு விஷயங்களை வந்து நாங்க ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மொத்தமா அவங்க பார்த்தோம். ஸோ இதுல வந்து ஸ்டேட் வைஸா எந்தெந்த ஸ்டேட் வந்து அதிக அளவுல விவசாய கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒடிசா வந்து 76% வந்து அதிகமா கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு வந்து அதிகமா வந்து 68% வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ கடந்த காலகட்டம் அதாவது 2015-16 காலகட்டத்துல இருந்து இந்த 2020-21 பார்த்தோம்னா 68% அதிக அளவுல வந்து ஃபார்ம் லோன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. அண்ட் ஆந்திரப்பிரதேசில் நம்ம பார்த்தோம்னா 65% வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் குஜராத்லேயுமே வந்து 64% வந்து அதிக அளவில் வாங்கியிருக்காங்க, ஃபார்ம் வந்து அதிக அளவில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து சில ஸ்டேட்ஸ் வந்து கடனை வந்து கம்மியாகவும் வாங்கியிருக்காங்க, அதாவது ட்ராப்பும் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. அதில் நம்ம பார்த்தோம்னா கர்நாடகாவில் வந்து 37% வந்து ட்ராப்பாக இருக்குது, அதாவது கடன் வாங்குறது வந்து 37% வந்து ட்ராப்பாக இருக்குது. அண்ட் பஞ்சாப்லேயுமே வந்து 4.5% வந்து ட்ராப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். இதோட இந்த நியூஸ் ஓவர், அடுத்த நியூஸ்க்குள்ள போலாம். அடுத்த செய்தியா நம்ம என்ன பாக்குறோம்னா, ரூபாய் 53,600 கோடி ஜிஎஸ்டி இழப்பீடு விடுவிக்கப்பட உள்ளது. ஸோ நடப்பு நிதியாண்டில் ஜிஎஸ்டி காம்பன்சேஷனா அவங்க எவ்வளவு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 53,661 கோடி ரூபாய் வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷனா அவங்க ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்தெந்த மாநிலத்துக்கு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மகாராஷ்டிரால வந்து 11,563 கோடி ரூபாய் வந்து ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. அண்ட் உத்தரப்பிரதேசில் நம்ம பார்த்தோம்னா 6,954 கோடி ரூபாயும், அண்ட் தமிழகத்துக்கு பார்த்தோம்னா தமிழகத்துக்கு வந்து 6,733 கோடி ரூபாய் வந்து ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது போக நம்ம பார்த்தோம்னா டெல்லிக்கு வந்து 5,400 கோடியும், அண்ட் மேற்கு வங்கத்துக்கு வந்து 4,692 கோடி ரூபாய் வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் நடப்பு நிதியாண்டில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்த நிதியாண்டில் மட்டுமே ஜிஎஸ்டி இழப்பீடா அவங்க மாநிலங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 96,576 கோடி ரூபாய் வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷனை வந்து எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அது போக வந்து 1.59 லட்சம் கோடி ரூபாய் வந்து கடனாகவும் வந்து
மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்க நம்ம பார்த்தோம்னா பாஜக ஆட்சி இல்லாத மாநிலங்களுக்கு ஏன் வந்து கம்மியான அளவுக்கு ஜிஎஸ்டி ரிலீஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி குவெஸ்டின் எழுப்பியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எல்லாமே வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய ரெக்கமெண்டேஷன் படி தான் நாங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம், இதுல வந்து ஆட்சி போட்டு நாங்க எங்கேயுமே ரிலீஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அதுபடிதான் வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி தான் மத்திய அரசாங்கம் மாநிலங்களவையில சொல்லியிருக்காங்க. இதோட இந்த நியூஸ் ஓவர், அடுத்த நியூஸ்க்குள்ள போலாம். அடுத்த செய்தியா நம்ம என்ன பாக்குறோம்னா ஓவர் 5 lakh COVID-19 டெத்ஸ் ரெக்கார்டட் சோ ஃபார் சேஸ் சென்டர். ஸோ இந்தியாவில் இப்போ வரைக்கும் கொரோனானால எத்தனை பேர் உயிர்ந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 515,355 பேர் வந்து கொரோனானால உயிர்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் மத்திய அரசாங்கம் பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னைக்கு வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மார்ச் 9, 2022. ஸோ மார்ச் 9, 2022 வரைக்குமே இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 500,000+ மேற்பட்ட நபர்கள் வந்து கொரோனாவில் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து அதிகளவில் எந்த மாநிலத்தில் வந்து ரெக்கார்டாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரில வந்து அதிகளவில் கொரோனா டெத்ஸ் வந்து ரெக்கார்டாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மகாராஷ்டிரில நம்ம பார்த்தோம்னா அதிகளவில் பார்த்தோம்னா 143,745 பேர் வந்து கொரோனாவில் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அண்ட் அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா கேரளாலையுமே வந்து 66,000 டெத்ஸ் வந்து ரெக்கார்டாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவில் வந்து 40,000 டெட்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தமிழ்நாடுல பார்த்தோம்னா தமிழ்நாடுல இது வரைக்குமே வந்து 38,019 பேர் வந்து கொரோனால உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் மத்திய அரசாங்கம் பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அது போக நம்ம பார்த்தோம்னா டெல்லி உத்தரப்பிரதேசம் இது எல்லாத்துலயுமே வந்து ஓவர் 20,000+ மேல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இங்க அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது பிப்ரவரி 21, 2022 வரைக்குமே இந்தியா வந்து கிட்டத்தட்ட 16,000 crore COVID-19 வேக்சின்ஸ் வந்து உலக நாடுகளுக்கு வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 98 கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்த கொரோனா வேக்சின்ஸ் வந்து சப்ளை பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு நம்ம பார்த்தோம்னா 16 crore வேக்சின்ஸ் வந்து சப்ளை பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது போக வந்து மருத்துவ உபகரணங்களும் வந்து கொடுத்திருப்பதாகவும் மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதாங்க கொடுத்திருக்காங்க. அலாங் வித் வேக்சின்ஸ் மெடிசின்ஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹாஸ் ஆல்சோ சப்ளைட் மெட்டீரியல் லைக் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் வென்டிலேட்டர்ஸ் ப்ரொடெக்டிவ் கியர்ஸ் தெர்மோமீட்டர் சாம்பிளிங் டியூப் ஸ்வாப்ஸ். மருத்துவ உபகரணங்களும் வந்து கொடுத்துருக்கதாகவும் மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இதோட இந்த நியூஸ் ஓவர், அடுத்த நியூஸ்க்குள்ள போலாம். அடுத்த செய்தியா நம்ம என்ன பாக்குறோம்னா இந்தியாவில் ஆயுத இறக்குமதி 21% சரிவு. இந்தியாவுடைய ஆயுத இறக்குமதி சரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அது எவ்வளவு சரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 21% அளவுக்கு நமக்கு ஆயுத இறக்குமதி சரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செய்தியில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சர்வேல இருந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சர்வே வந்து யார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்வீடன் நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் தான் வந்து இந்த ஆய்வை வந்து மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஆய்வின் ரிப்போர்ட் படி தான் வந்து நம்ம இந்த டேட்டாஸை பார்க்குறோம். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2017 to 2021 வரைக்குமே பார்த்தோம்னா ஆயுத இறக்குமதி வந்து நிறைய நாடுகள் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 163 நாடுகள் வந்து ஆயுத இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அதில் லீடிங் அதாவது டாப் 5 வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்தியா, சவுதி அரேபியா, எகிப்து, ஆஸ்திரேலியா, சீனா. ஸோ இந்த 5 கண்ட்ரிஸ் தான் வந்து அதிக அளவில் வந்து இறக்குமதி செஞ்சிருக்கதா வந்து இந்த சர்வேல அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த காலகட்டத்தில் ஆயுத இறக்குமதியில 38% மட்டுமே வந்து இந்த 5 நாடுகள் வந்து இறக்குமதி பண்ணியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே நம்ம பார்த்தோம்னா 2012 to 2016 இந்த காலகட்டம் அண்ட் 2017 to 2021 இந்த 2 காலகட்டத்தை கம்பேர் பண்ணுறப்போ இந்தியாவுடைய ஆயுத இறக்குமதி தான் சரிஞ்சிருக்கு. அதுதான் வந்து 21% சரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆய்வறிக்கையில் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியா வந்து எந்த நாட்டில இருந்து அதிக அளவுல இறக்குமதி பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரஷ்யாட்ட இருந்து தான் நம்ம வந்து அதிக அளவு வந்து இறக்குமதி பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்றாங்க. அண்ட் இதுல இன்னொரு விஷயமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த 2012 to 2014 இந்த காலகட்டத்துல நம்ம ரஷ்யாட்ட இருந்து எவ்வளவு ஆயுதங்கள் இறக்குமதி பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம மொத்த ஆயுதத்துல 69% வந்து நம்ம ரஷ்யாட்ட இருந்து தான் வந்து இறக்குமதி பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து 2012 to 2016. ஆனா இதே வந்து 2017 to 2021 நம்ம பார்த்தோம்னா 46% அளவுக்கு தான் நம்ம ரஷ்யாட்ட இருந்து இறக்குமதி பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ ரஷ்யாட்ட இருந்து நம்ம இறக்குமதி பண்றது கம்மியா இருக்கு. அண்ட் இங்க நம்ம பார்த்தோம்னா பிரான்ஸில் இருந்து இறக்குமதி அதிகரிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரான்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அதிக அளவுல வந்து நம்ம ஆயுதங்களை இறக்கிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க அவங்க காமிச்சிருக்காங்க. அது எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10 மடங்கு அளவுக்கு நம்ம ஆயுத இறக்குமதி வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செய்தியில அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வரைக்குமே நம்ம பார்த்தோம்னா அதிக அளவுல நம்மளோட ஆயுதங்கள் எங்கேருந்து இறக்குமதி பண்றோம்னா ரஷ்யாட்ட இருந்து தான் வந்து அதிக அளவுல இறக்குமதி பண்றோம். அண்ட் 2வது மிகப்பெரிய நாடா நம்ம எந்த கண்ட்ரில இருந்து இறக்குமதி பண்றோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிரான்ஸ்ல இருந்து தான் வந்து நம்ம 2வதா வந்து அதிக அளவுல ஆயுதங்களை வந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இதோட இன்னைக்கான நியூஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பார்த்த நியூஸ்ல என்ன குவெஸ்டின்ஸ் இருக்கு, இப்ப நம்ம குவெஸ்டின் செக்ஷன் போலாம்.
இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டினா நம்ம என்ன பாக்குறோம்னா, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி இஸ் லொகேட்டட் அட். ஸோ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி எங்க இருக்கு, அதுதான் அந்த கொஸ்டின்ல கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் நம்ம ஏன் எடுத்தோம்னா, நீங்க நம்ம ஒரு செய்தி பார்த்திருந்தோம், இந்தியாவுடைய ஆயுத இறக்குமதி 21% சரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு செய்தி பார்த்திருந்தோம். அதுக்கு ரிலேட்டடா தான் இந்த கொஸ்டின் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி எங்க இருக்கு, ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இதோட ஆன்சரை பார்ப்போம். ரைட், ஆன்சர் பார்த்துடலாமா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா, பூனே, மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய பூனேல தான் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி இருக்கு. ரைட், இப்போ நம்ம அடுத்த குவெஸ்டின் பார்ப்போம். ஸோ அடுத்ததான் நம்ம என்ன குவெஸ்டின் பார்க்கறோம்னா, வாட் ஆர் த டாக்ஸஸ் லெவிட் ஆன் ஆன் இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை. ஸோ ஒரு இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைக்கு நம்ம என்ன டாக்ஸஸ் போடுவோம், அதுதான் இந்த குவெஸ்டின்ல கேட்கறாங்க. இந்த குவெஸ்டின் நம்ம ஏன் எடுத்தோம்னா, நம்ம ஒரு செய்தி பார்த்திருந்தோம், கிட்டத்தட்ட 53,000 கோடி ரூபாய் வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் வந்து விடுவிக்கப்படுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு செய்தி பார்த்திருந்தோம். அதுக்கு ரிலேட்டடா தான் இந்த குவெஸ்டின் எடுக்கிறோம். ஸோ இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைக்கு ஜிஎஸ்டி தான் போடுவாங்க, ஆனா என்னென்ன ஜிஎஸ்டி போடுவாங்க அதுதான் இங்க கேட்கறாங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இதோட ஆன்சரை பார்ப்போம். ரைட், ஆன்சர் பார்த்துடலாமா? ஸோ எதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா, சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்டிஎஸ்டி. ஸோ இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைனா உள்நாட்டுக்குள்ளே, அதாவது ஒரு ஸ்டேட்ல இருந்து ஆரிஜின் ஆகி ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே அது போய் டெஸ்டினேஷன் அடையும், அதுதான் வந்து இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைக்கு என்ன ஜிஎஸ்டி தான் போடுவாங்கன்னா, ஸ்டேட் ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் ஜிஎஸ்டி தான் போடுவாங்க. ஸோ இதே வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுதுன்னா, அப்போ வந்து சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி போட மாட்டாங்க, ஐஜிஎஸ்டி அதாவது இன்டெகிரேட்டட் ஜிஎஸ்டி தான் போடுவாங்க. ஸோ இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைங்கிறது ஒரு ஸ்டேட்லேயே ஆரிஜின் ஆகி ஸ்டேட்லேயே டெஸ்டினேஷன் ஆகிடும் ஒரு பொருள், அதுதான் வந்து இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை. அதுக்கு வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி தான் போடுவாங்க. ரைட், இப்போ நம்ம அடுத்த குவெஸ்டின் பார்ப்போம். ஸோ அடுத்ததான் நம்ம என்ன குவெஸ்டின் பார்க்குறோம்னா, புஞ்சி கமிஷன் சப்மிட்டட் இட்ஸ் ரிப்போர்ட் இன். ஸோ புஞ்சி கமிஷன் அவங்களுடைய ரிப்போர்ட்டை எப்போ சப்மிட் பண்ணாங்க, அதுதான் இந்த குவெஸ்டின்ல கேட்குறாங்க. ஸோ இந்த குவெஸ்டின் நம்ம ஏன் எடுத்துக்கோன்னா, நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம், அந்த கவர்னர் ரிலேட்டடாக வந்து புஞ்சி கமிஷன் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். அதுக்கு ரிலேட்டட் தான் இங்கே நம்ம இந்த குவெஸ்டின் எடுத்துருக்கோம். ஸோ புஞ்சி கமிஷன் என்னைக்கு ஃபார்ம் பண்ணாங்கன்னா, 2007 ஃபார்ம் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். இதில் குவெஸ்டின் என்னன்னா, புஞ்சி கமிஷன் என்னைக்கு வந்து அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இதோட ஆன்சரை பார்ப்போம். ரைட், ஆன்சர் பார்த்துடலாமா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா, 2010 2010 தான் புஞ்சி கமிஷன் அவங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. ரைட், இப்போ நம்ம அடுத்த குவெஸ்டின் பார்ப்போம். ஸோ அடுத்ததான் நம்ம என்ன குவெஸ்டின் பார்ப்போம்னா, 0 hour வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் த பார்லிமெண்ட் இன். ஸோ எந்த ஆண்டுல நம்ம பார்லிமெண்ட்ல 0 hour இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதுதான் இந்த குவெஸ்டின்ல கேட்கறாங்க. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு குவெஸ்டின், டிஎன்பிசியில அடிக்கடி கேட்கறவுடைய குவெஸ்டின். ஸோ இந்த குவெஸ்டின் நம்ம ஏன் எடுத்தோம்னா, நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம், ராஜ்யசபால 0 hour நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பி திரு வில்சன் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு, ஏன்னா மத்திய அரசு இருந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் வந்து வர வேண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் இந்த 0 hour தான் சொல்லியிருந்தாரு. அதுக்காக தான் இந்த குவெஸ்டின் நம்ம எடுத்திருக்கோம், இது ரொம்பவே முக்கியமான குவெஸ்டின். ஸோ 0 hour வந்து நம்ம பார்லிமெண்ட்ல எந்த ஆண்டுல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இதோட ஆன்சரை பார்ப்போம். ரைட், ஆன்சர் பார்த்துடலாமா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா, 1962 1962 தான் நம்ம பார்லிமெண்ட்ல 0 hour இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ரைட், இதோட இன்னைக்கான வீடியோ ஓவர். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக நம்ம பிரமீர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் அ குட் டே அஹெட். தேங்க்யூ.